வெல்கம் டு யாவரும் கேளீர். உலகநாயகன் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கும் பிக் பாஸ் தமிழ் சீசன் 5 அக்டோபர் 14th ஆயுத பூஜை அன்னைக்கு நடந்த நிகழ்வுகளை தான் பார்க்க போகிறோம். எடுத்தோடனே பேட்ட சாங்கு மரணம் மாசு மரணம், அதுக்கு அவன்தான் பிறந்து வரணும் அப்படிங்கிற ஒரு பாட்டை பாடி டான்ஸ் ஆடுறாங்க. ஃபஸ்ட்டு டான்ஸாக, அதுக்கப்புறம் கட்டிக்கிட முன்னே அந்த ப்ரொமோவில் காமிச்சதை ஃபுல்லாகவே காமிக்கல, ப்ரொமோவில் ஃபுல்லாக காமிச்சாங்க. இவங்க விஜய் டிவி எப்போதுமே ப்ரொமோவில் காமிச்சதை காமிக்கவே மாட்டாங்க, அதில் ஒரு அறகுறையாக காமிச்சாங்க. கட்டிக்கிட முன்னே நான் ஒட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க நம்ம மதுமிதாவை வந்து நக்கல் பண்ணி மாற்றி மாற்றி ராஜுவும் இவர் நம்ம அண்ணாச்சியும் பண்ணதை வந்து நம்ம ப்ரொமோவில் பார்த்தோம். பட் இதை அவங்க பாதியிலே நிப்பாட்டிட்டாங்க. பிரியங்கா வந்து எப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி, நல்ல புள்ள மாதிரி காமெடி பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க, ஆனால் அதுக்குள்ளே ஒரு விஷத்தை ஏற்றுவாங்க. பிரியங்காட்ட உள்ள ஒரு எப்படின்னா, அவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி சாப்பாட்டில் விஷத்தை வைப்பாங்க. அப்படி வந்து அண்ணாச்சியை பற்றி விஷத்தை வைக்கிறாங்க. அவங்க ரொம்ப டேஞ்சர், பிரியங்காங்கிறவங்க ரொம்ப டேஞ்சர். அவங்க நல்லவங்களே இல்லை, அவங்க வந்து யார்கிட்டையுமே நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க, எல்லாமே நடிப்பு தான். அவங்களுக்கு போய் இவ்வளோ சப்போர்ட் இருக்கிறது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ ஒரு கெட்டெண்ணம் கொண்டவங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட்டு. ஆங்கர், அது வந்து ஆங்கர் பிரியங்கா, அவங்க ஏதோ காமெடி பண்ணுறாங்கன்னு இருக்காங்க. அவங்க ரொம்ப ரொம்ப ஷீஸ் நெகட்டிவ் பர்சன், எல்லாரும் பற்றியும் தப்பாக தான் பேசுவாங்க, அண்ணாச்சி பற்றி தப்பாக பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடி அக்ஷராவை காலி பண்ணணும், அக்ஷராவுக்கு எப்படி நீ லைக் போட்டேன்னு, அதாவது டிஸ்லைக் போட்டால் கேட்கலாம், லைக் போட்டதுக்கெல்லாம் போய் ராஜுகிட்ட போய் சண்டை போட்டாங்க. அவங்க ரொம்ப நெகட்டிவ் பர்சன். பிரியங்காவோட முகத்திரை இன்னும் அதிகமாக வெளியில் வரும், அவங்கள சப்போர்ட் பண்ணுறவங்களாம் அவங்களுக்கு எதிரியாக மாறுவாங்க. பவனி ரெட்டி, ராஜு, அண்ணாச்சி, அதை வந்து அவங்க சமையல் பண்ண வரப்பானே நான் பண்ணுறேன்னு சொல்லி பவனி வராங்க. அதை வந்து ஸ்டூலில் ஏற போகிறாங்க பவனி, ஏன்னா ஏறிவியான்னு ராஜு கேட்குறாரு. என்ன மாதிரி ஆள்களை வந்து என்னோடய உயரத்தை கிண்டல் பண்ணுறீங்க நேஷ்னல் டெலிவிஷனில் அப்படின்னு சொன்னோடனே, நீங்கள் வந்து எப்படி அதை சொல்லி ஓட்டு கேட்கலாங்கிறாங்க. நான் ஓட்டெலாம் கேட்கல, நான் நாமினேஷன்லேயே இல்லைடா தம்பி, நான் ஓட்டெலாம் கேட்கலடா தம்பி அப்படின்னு சொல்லி ஜாலியாக ராஜு மூஞ்சியில் ஒரு குத்து, அண்ணாச்சி வல்லில் ஒரு குத்து, மங்கு மங்குன்னு குத்துறாங்க பாவனி. முதல் கதை உயரமானவர் நம்ம நிருப்பு, நிருப் நந்தகுமார், அவர் தான் முதல் கதை சொன்னார். அவர் ஸ்கூலில் எவ்வளோ ரிசர்வ்டாக இருந்தார், அதுக்கப்புறம் பாலிடெக்னிக் படித்தப்போ அவருக்கு தமிழ் தெரியாதுன்னு சொன்னார், அந்த 3 வருஷத்தை எப்படி ஓட்டினார். அதுக்கப்புறம் அவர் வந்து யாஷிகாவை லவ் பண்ணது, யாஷிகாவோட எக்ஸ் லவருங்கிறதுனால தான் இந்த வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னு யாஷிகாவை பெருமைப்படுத்திட்டார். ஸோ அவர் வந்து அதில் வந்து எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, யாஷிகானால தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க கூடியிருந்தவங்க எல்லாருமே அவரை வாழ்த்துறாங்க, யாஷிகானால தான் இந்த வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னு சொன்னது. ஒரு பொண்ணால் தான் நான் இந்த லெவலுக்கு ரீச்சாக இருக்கேன் அப்படின்னு நிருப் நந்தகுமார் சொன்னது பல பேருக்கு ரீச் ஆகும், அவனுக்கு அது பல விஷயங்களை வந்து தேடித்தரும் அப்படின்னு சொல்லிட்டு தாடியெல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரெஞ்சு பேடரோடு இருக்கிற சினிமா பையன் அபிஷேக் ராஜா அவர் சொல்கிறாரு. மற்றபடி பிரியங்கா எல்லாருமே கூட இருக்கிறவங்க எல்லாருமே நிருப்பை பாராட்டுறாங்க, நிருப் மாதிரி வராது அப்படின்னு. நிருப்பும் வந்து ஜாலியாக இருக்கார். சொன்ன கதையில் வந்து 13 dislikes வந்து இவருக்கு விழுந்தது, நம்ம நிருப் நந்தகுமாருக்கு. நான் இதுவரையே சொன்ன கதையிலே பெஸ்ட்டு கதை வந்து நம்மளுடைய இவருக்கு தான், இவரோட கதை தான், ஜெமினி கணேசனோட பேரனாக உள்ள நம்மளுடைய அபிநய் வாடி அவரோட கதை தான். சூப்பராக சொன்னார் அவர், அவங்க எப்படி அவங்க தாத்தா பாட்டி அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்களோட இமேஜ் எப்படி இருந்தது, இவர் என்னென்ன பண்ணார், இவர் எப்படி அவங்க ஒய்ஃபை பார்த்தாரு, அவங்க எப்படி லவ் பண்ணார், இவர் எப்படி வந்து நடிக்கிறதுக்கு வந்தார், அவருடைய வாய்ப்பு எப்படி தட்டி பறித்தாங்க, எப்படி திருப்பி கிடச்சிது, தசரி நாராயணராவ் எப்படி அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, எல்லாத்தையுமே சூப்பராக சொன்னார். அவர் எப்படி ஒரு நல்ல ஃபாதராக இருக்கார். இதுவரையே சொன்ன கதையிலேயே பெஸ்ட்டு கதை வந்து அபிநய் சொன்ன கதை தான். இதுக்கு முன்னாடி அபிநய் மேலே இருந்த அபிப்பிராயம் டோட்டலாக மாறிப்போச்சு, அவர் மேலே ரொம்ப மரியாதை வந்துருச்சு.
ஏன்னா அவ்வளோ பெரிய ஜமினி கணேசன் சாவித்திரியோட பேரை அது அவங்களெல்லாம் அவங்களோட எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம், அவங்க அம்மா அப்பா ஒய்ஃபோட எப்படி இருந்தோம், பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் எப்படி மாறினோம். இப்போ அவருக்கு வந்து முதல் படம் ராமானுஜம் இல்லை, வேற ஒரு படம், அது வந்து அவருக்கு எப்படி மறுக்கப்பட்டது, எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக உடச்சி சொன்னார். அவ்வளோ பெரிய ஒரு வாரிசு நடிகர், அதாவது வாரிசு நடிகராக இருந்தாலே எல்லாருமே ஈஸியாக வந்துடலாம் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது வந்து அபிநய் வந்து சொன்னார். அபிநய் வந்து அக்ஷரா வந்து ரொம்ப கனெக்ட் ஆனாங்க. அக்ஷரா வந்து சொன்னாங்க, நீங்கள் வந்து உங்கள் நீங்கள் சொன்ன கதையிலே ஜென்யூனாக இருந்தது, நான் ரொம்ப கலங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அக்ஷராவும் ரொம்ப ஜென்யூனான பொண்ணு. அடுத்ததாக வந்து நாடியா சாங் அவங்க கதையை சொன்னாங்க. அந்த சாங்கு வந்து அந்த கேரக்டர் வந்து நமக்கு வந்து நல்லா ஒரு மனசில் நிற்கிது. அவர் கேட்டார், நான் படிக்கலை என்னை விட்டு போயிட மாட்டியே அப்படின்னு. அந்த சாங்கு கேட்டப்போ நாடியா சொல்கிறாங்க, நான் எங்கள் அம்மா அவ்வளோ குடும்பப்படுத்தினப்போ எங்கள் அம்மாவை எதிர்த்து கேள்வி கேட்டு காப்பாற்றினது நீ தான், அதனால் உன்னெல்லாம் நான் விட்டுட்டு போகமாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுவும் அந்த நாடியா சொன்ன கதையில் வந்து அவங்க அம்மாவா சித்தியா அப்படின்னு நமக்கு புரியலை. ஏன்னா முதல் மூணு குழந்தைங்களை அவங்க கொடுமைப்படுத்தினாங்கன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அடுத்து நாலு குழந்தைங்க அவங்களோட நல்லா பழகினாங்க, அவங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரீடம் கொடுத்தாங்கங்கிறாங்க. அப்படின்னா இது இந்த மூணு பேரும் முதல் தரத்துக்கு பிறந்தவங்களா, அவங்க சித்தியா, அதை அவங்க தெளிவாகவே விளக்கலை. இவங்க சொல்கிறத பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறம் போலீஸில் விட்டு அடி வாங்கி கொடுத்தாங்கன்னாங்க. எதனால் போலீஸில் அடி வாங்கி கொடுத்தாங்க, என்ன சம்பவம், அதில் யார் பக்கம் ரைட்டு யார் பக்கம் தப்புன்னு அவங்க சொல்கிறதுலேருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. ஸோ நாடியாக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. பட் ஆனால் அவங்க வந்து இந்த நடந்த ஒரு 9 நாளில் அவங்க எதுவுமே பண்ணலை. நாடியா மட்டும் இல்லை, பல பேர் வெறுன்னு அப்படியே அமைதியாக இருந்து அப்படியே ஓடிடலான்னு பார்க்குறாங்க. இதில் வந்து இப்போ கான்ட்ரிபியூட் பண்ணுறதுன்னு பார்த்தா சில பேர் தான். ஸோ நிறையா பேர் வந்து சத்தமில்லாமல் பேசாமல் அப்படியே ஒளிஞ்சு ஓடணும்னு பார்க்குறாங்க. அதில் நாடியாவும் ஒருத்தர். மாதிரி யாருக்குமே இந்த பிளானிங்கே இல்லை. அதாவது எல்லார் கையிலையும் வந்து அந்த இது லைக்கு டிஸ்லைக் போடுறதுக்கு 18 பேர் இருக்காங்க அப்படின்னா 17 பேர் இருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாமே முன்னாடியே லைக்கு ஹார்ட்டெல்லாம் முன்னாடியே கொடுத்துட்டு தாமரை செல்விக்கு போடுறாங்க 13 டிஸ்லைக்கு, அபிநய்க்கு 13 டிஸ்லைக்கு. ரொம்ப அப்படியே அழுதுட்டு, உங்கள் கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பிரமாதம்னு கட்டி பிடிச்சி உங்கள் பையனை நான் மீட்டரலாம் போலீஸ்லேருந்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தா ஃபுல்லாக டிஸ்லைக்கு. வருணுக்கு பார்த்தா 16 டிஸ்லைக்கு. அவங்களுக்கு வந்து இப்போ கொடுக்குறதுக்கு எதுவுமே இல்லை. இதுலேருந்தே இவங்களோட பிளானிங் எவ்வளோ வீக்காக இருக்குதுன்னு தெரியுது. மொத்தம் 17 பேர் இருக்காங்க, இவங்கவுங்க இந்த பின்னணியிலேருந்து வந்திருக்காங்கன்னு தெரியுது. அதுக்கேற்ற மாதிரி அதை யூஸ் பண்ண வேண்டியதானே. இவங்க எல்லாமே டோட்டல் ஃபெயிலியர் இதை யூஸ் பண்ணதில். 3 பேர் சேர்ந்து கன்வர்சேஷன், அதாவது மூவர் அணி, பிரியங்கா, நிரூப் நந்தகுமார், அபிஷேக். இதில் அபிஷேக் வந்து ரொம்ப டேஞ்சரஸாக போகிறாரோ அப்படின்னு தெரியுது. அவர் ரொம்ப மற்றவங்க பேசுகிறதெல்லாம் ட்விஸ்ட் பண்ணி அதுக்கு ஒரு கலர் அடித்து ரொம்ப டேஞ்சராக போகிறாரு. பிரியங்கா வந்து புரிஞ்சுக்கணும், ஆனால் பிரியங்காவுக்கு வார்ன் பண்ணாங்களாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸு, நீ யார்கிட்ட வேணாலும் பழகு, ஆனால் அபிஷேக்கிட்ட மட்டும் க்ளோஸ் ஆகாத, அவன்கிட்ட பழகினேன்னா டேஞ்சரு, உன்னை வந்து காலி பண்ணி விட்டுருவான் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து பிரியங்கா ஞாபகம் வச்சுக்கிறது அவங்களுக்கு நல்லது, இல்லைன்னா அவங்களுக்கு அது எண்டாக முடியும், டேஞ்சராக முடியும். விஜயதசமிக்கு ஒரு ட்ராமா பொண்ணுன்னு சொல்கிறாங்க. அது வந்து தாமரை செல்வி தலைமையில், அதில் வந்து தொகுப்பாளராக பிரியங்கா தான் இவ்வளோ வருஷமாக தொகுப்பாளராக இருக்காங்களே, இப்போயும் அவங்கள தொகுப்பாளராக பொண்ணுமா, இவர் வாத்தியம் வாசிப்பாராம் அபிஷேக் ராஜா. அவங்க அபிஷேக் ராஜாவும் பிரியங்காவும் பேசிக்கிறாங்க. ராஜு தான் கதை எழுதுறாருன்னு ஒன்று, ராஜு மேலே பொறாமையில் வந்து அவங்க தாமரை ஒன்று சொல்கிறாங்க, அவங்க ஒன்று சொல்கிறாங்க, அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு நம்ம வேறு ஒன்று பண்ண போகிறோம், அந்த கதையை நம்ம ரிஜெக்ட் பண்ண போகிறோங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. வைத்தறிச்சலில் பொறாமையில் ரொம்ப மோசமாக இருக்காங்க பிரியங்காவும் அபிஷேக்கும். அங்கே வந்து இப்போ தாமரையும் ராஜுவும் சூப்பராக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ராஜு வந்து ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்ரு, அவர் நல்லா ரெடி பண்ணுவாருங்கிற நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் இதில் வந்து சமையல் அணியில் வந்து ஃபுல்லாக பாவனி தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி முதல் தடவையாக அவங்க தன்னோட குரலை எழுப்புகிறாங்க. நானே எல்லா வேலையும் பண்ணுறேன், எல்லாருக்கும் டீ போட்டு கொடுக்குறேன், ஒரு நாளில் இவ்வளோ வேலை இருக்குன்னு அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் இவர் கேட்குறாரு, அபிநய் வந்து நீ எதுக்கு எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்கிற அப்படின்னு உடனே, நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணி கேட்குறீங்களே அதுவே சந்தோஷம், நான் பண்ணுற வேலையை வந்து ரெகக்னைஸே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு காமெடி சொல்லுங்கன்னொடனே ராஜுவும் தாமரையும் காமெடி வந்து ரிஹர்ஸ் பண்ணுறாங்க. இந்த விஜயதசமியில் வந்து
பிக் பாஸ் வீட்டில் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதோட முடியுது அந்த எபிசோடு. பார்ப்போம் விஜயதசமி அன்னைக்கு அவங்களோட ட்ராமா எப்படி இருக்குது, தாமரை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ராஜு எப்படி கதை எழுதியிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம்.